ஓகே மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ ரேவன் மெட்டால் எடுக்கிறேன். ஃபுல் வ்ளாகிங் இதில் தான் இருக்க போது. எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக நான் என்ன பிளான்னா, நான் எடுத்துட்டேன், இதில் தான் எடுக்கலாம், கேமராவில் ஐ மீன் ஃபோனில் எடுக்கலான்னு எடுத்துட்டேன். சரி, புதுசாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸ்லேயே கண்டினியூ பண்ணுறேன். மைக் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல, கிளாஸில் இருக்க இன்பில் மைக் தான், இன்பில் கேமரா தான், ஃபில்டர் எதுவும் போட முடியாது ஆப்வியஸ்லி. ஸோ வீடியோ செக் பண்ணிட்டே எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ என்ன திடீர்னு கோ கார்ட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப நாளாக கோ கார்ட் போகணும்னு ஆசை, ஆனால் இது வரைக்கும் போனதில்லை. திடீர்னு இந்த வாட்டி என்னோடய தம்பி அவனோட காலேஜ் மேட்ஸ் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருந்தான். சரி, நானும் ஓகே, நானும் வந்துடுறேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஓஎம்ஆர் டச் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு லெஃப்ட் எடுத்துட்டு திருவான்மியூர் வழியாக ஈஸியாக பிடிச்சிட்டு ஒரே ஸ்ட்ரெச் தான், கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். லெட்ஸ் கோ. நினைக்கிறேன் ஏன்னா போன வாரம் நான் போகும்போது ஒரு கேமராவில் நம்ம காரை அழகாக ஃபோட்டோ எடுத்து அமிச்சாங்க. என்ன 1000 ரூபாய் சார்ஜ் போட்டாங்க, இன்னும் பே பண்ணல. ஸோ உங்கள் காரை அதே மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டு 1000 ரூபாய் பிடுங்குவாங்க. அதனால நீங்கள் அந்த இடத்துல மட்டும் ஸ்லோவாக போயுங்க. ஸோ மக்கள், இன்னும் ஒரு 1.6 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இதுதான் அருவி ரெஸ்டாரண்ட். அது முடிஞ்சிட்டோன்னே ஈஸியாக ஸ்பீட்வே அப்படின்ட்டுருக்கு. இங்கே நம்ம லெஃப்ட் கட் பண்ணுறோம். பார்க் பண்ணியாச்சு, ஃபோன் எடுத்தாச்சு, பர்ஸ் எடுத்தாச்சு, ஏசி ஆஃப் பண்ணியாச்சு, செட் ஆஃப் பண்ணியாச்சு, இன்ஜின் ஆஃப் பண்ணியாச்சு. உள்ள போவோம். இங்கே பாருடா, யூவி பேஸ் அல்ட்ரா வயலட் பைக்ஸ் இங்கே நிற்கிது. மேபி ஓப்பனிங் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 3 பேர், 5 மினிட்ஸ் இது, 400 ஒருத்தருக்கு 1200 பே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஹெட் கேப் கொடுத்துருந்தாங்க ஹெல்மெட் போடுறதுக்கு. பயங்கரமாக இருக்குது, அல்ட்ரா வயலட் பார்க்க நல்லாயிருக்கு, ஆனால் பேட்ரி மேலே எனக்கு அவ்வளோவா ஈர்ப்பு இல்லை. இதுதான் நம்மளோட இது, 5 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை லேப் போக முடியும் பார்த்துடலாம். ஸோ தம்பி முன்னாடி போயிட்டுருக்கான், இன்ஜின் ஆஃப் ஆகுது. ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்திங்கன்னா ஆஃப் ஆகிரும் போல். ஸோ கீப் ஆக்சிலரேட், யாரும் இடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இடித்தா 2 வாட்டி இடிச்சா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. Let's go. ஆக்சிலேட்டர் வந்து கால எடுத்தாலே ஆபாவே வருவாரு. நான் நினைச்ச மாதிரி ஈஸியாலாம் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சிலேட்டர் வந்து கால எடுத்தாலே ஆபாகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போகணும் நம்ம. நினைக்கிறேன் நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதான்னு கூட தெரியல, ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நைஸ்ல, கமான் கமான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர வரைக்கும் கிரிக்கெட் விளாடலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு கிரிக்கெட் விளாண்டுருக்கோம். இது வந்து என்னென்னா, 6 ஓவர்ஸ் போட்டால் 2 பேர் ட்வின் ஷேர் பண்ணிக்கலாம், ஒருத்தருக்குனா 2 ஓவர்ஸ் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் 3 பேர் இருக்கிறனால 600 250 + 100 350 போட்டுட்டு ஆளுக்கு 3 ஓவராக பிரிச்சிட்ருக்கோம். அடுத்து நான் தான். கொஞ்சம்
ஓட்டி முடிச்சாச்சு, கை கால்லாம் வலிக்குது, அப்படியே இந்த இடம்லாம் அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் அதுவும் இல்லாம சைடு இடுப்பு இருக்கு பாருங்க, அது ஏதோ வச்சு இப்படி குலுக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து அப்படியே திருப்பி ஆஃபீஸ் போயிட்டு அங்கே ஏதாவது வேலை இருந்ததுன்னா பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த பிளாக் இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அதே மாதிரி ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏசி ஆஃப் பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகன் பிரஸ் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்களை பதிவிடவும். தேங்க்யூ.